சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, அண்டு வெயிலோட ஆதிக்கமும் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு கூலஸ்ட்டு பிளேஸ்க்கு போகணும், நல்லா கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், இந்த வெயிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி பிளான் பண்ணுங்கள். ஒரு சம பிளேஸ் அண்ட் சம லொக்கேஷனுங்க. நீங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் நிறைய பிளேசஸ் இருக்குது, அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸும் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் சென்னையிலேருந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஆஃப்டர்நூன் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்குள்ளே மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணணும் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் போனோம். பட் எங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேறு லாங்குன்றதுனால நாங்கள் ரூம் எதுவும் புக் பண்ணலைங்க. ஸோ இன்கேஸ் என்னால் மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ரைவ் பண்ண முடியல அப்படின்னா நடுவில் எங்கே டயர்ட் ஆகுதோ அங்கேயும் ரூம் எடுத்துக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் நான் இருந்தேன். அன்றைக்கி வேறு நான் மார்னிங் ஷிஃப்ட்டுங்க. ஸோ மார்னிங் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன், அதனால் என்னால் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு தான் நானும் நினச்சேன். பட் நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டோங்க. ரொம்ப ஹை ரேட் இல்லாமல் கொஞ்சம் சீப்பாகவே ரூம் பார்த்துக்கலான்னு ஆன்லைனில் ரொம்ப டீசெண்டாகவே தெரிஞ்ச பிளாக் தண்டர் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூமை தான் புக் பண்ணியிருந்தோம். பட் நேரில் ரொம்பவே ஒஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு, வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி லேட்டுங்க, அது இல்லாமல் ஃபேமிலி வச்சுக்கிட்டு இனி ரூம்லாம் தேட முடியாதுன்னு நாங்கள் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் அந்த ரூமை காலி பண்ணால் போகுதுன்னு சீக்கிரமாகவே செக் அவுட் பண்ணிட்டோங்க. அண்ட் நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நாங்கள் ஏறின டைம் தான் ரைட் டைமுங்க. இயர்லி மார்னிங் ரைட் செம்மையாக இருந்துச்சு, அண்ட் மேலே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகிடுங்க. போகிற வழியிலேயே நிறைய பிளேஸில் நீங்கள் இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுங்க. அது மாதிரி ஒரு ஸ்பாட் தான் இந்த லாஸ் ஃபால்ஸ். பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் இருந்துச்சுங்க, நாங்களும் அது டீ கடைன்னு தான் நினச்சி காரை நிப்பாட்டினோம். அப்புறம் தான் தெரிஞ்சது கடைக்காரங்க அவங்க டீ குடிக்கிறதுக்காக தான் கடையை திறந்துருக்காங்கன்னு. நாங்களும் டீ கேட்டோன்னே எங்களுக்காகவும் டீ போட்டு கொடுத்து காசை வாங்கி உள்ளே வச்சுட்டு கடையை மூடிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே சுட சுட டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃபால்ஸை என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து பைன் ஃபாரஸ்ட்டுங்க. ஆக்சுவலி இந்த ஸ்பாட்டை நான் நெக்ஸ்ட் டே தான் போனேன், பட் உங்களுக்காக ஒரு ஆர்டராக கொடுக்கலாம்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் ஊட்டி வந்தேனே ஒரு 3 roads பிரியுங்க, அதில் கல்லட்டி போகிற ரோட்டில் போலீஸ் நிற்பாங்க. அதுக்கு லெஃப்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இந்த பைன் ஃபாரஸ்ட் தாங்க. கொடைக்கானலில் பைன் ஃபாரஸ்ட் போயிருப்பீங்க, நாங்களும் போயிருந்தோம். பட் அதை விட இந்த பைன் ஃபாரஸ்ட் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. பிகாஸ் பைன் ஃபாரஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேக்கும் இருக்கும். லேக் பக்கத்துலேயே ஹார்ஸ் ரைடும் நீங்கள் போகலாங்க. ஒரு கேங்காக வந்தால் இந்த ஸ்பாட்டை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் எல்லா ஸ்பாட்டுமே ஒரே ரோடு தாங்க. நீங்கள் மேப்லாம் போட்டு தேடிட்டுலாம் போக வேணவே வேணாங்க, எல்லாமே ஒரே ரோட்லேயே இருக்கும் அடுத்தடுத்த ஸ்பாட்லாம். ஸோ அந்த ஆர்டரில் தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷூட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை வென்லாக்ஸ் டவுன்னு கூட சொல்லுவாங்க. மெயின் ரோட்ல இருந்து பார்க்கும்போதே அந்த வியூ வேறு லெவலில் இருக்குங்க. அது எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாக்காக அழகாக இருக்குங்க. அண்ட் இங்கே நிறைய மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க, நியூ மூவிஸ் இல்லைங்க ஓல்டு மூவிஸ், பட் எல்லாமே ரொம்ப ஹிட்டான மூவிஸுங்க. மூவிஸ் லைக் குச் குச் ஹோத்தா ஹை அண்ட் திவானா, பாலிவுட் மூவிஸுங்க எல்லாமே. என்ட்ரன்ஸ் டிக்கெட்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, அண்ட் ஏஜ் மோர் தென் 5 இருந்தாலே அடல்ட்டுக்கான கணக்கில் வந்துடுதுங்க. கேமராக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிக்கெட்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. பட் என்னென்னா ஏறுறதாங்க கஷ்டம். மேலே ஓப்பன் பிளேஸில் ஸ்டோர் பெஞ்செலாம் இருக்குங்க, ஃபோட்டோ எடுக்க செம்மையாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் நடக்கவே முடியலைங்க. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் போகல, உங்களால் முடிஞ்சால் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு ஹார்ஸ் ரைட் கிடைக்குங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அடுத்து நம்ம போகிற ஸ்பாட் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸுங்க. பட் அதுக்கு முன்னாடியே பைக்கரா டேம் இருக்குங்க, இப்போ நாம் அங்கே தாங்க இருக்கோம். டேமில் போகலாம் முடியாதுங்க, தூரத்துலேருந்து பார்க்கலாம். பட் அந்த தண்ணி ஃப்ளோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அண்ட் வாட்டர் ஃப்ளோவோட சவுண்டு சூப்பராக இருக்குங்க. ஆதி காலத்தில் கட்டின இரும்பு பிரிட்ஜ் இருக்குது, பட் உள்ளே போகிறதுக்கு அலோடெல்லாம் கிடையாதுங்க. ரெண்டு சைடும் பிளாக் பண்ணுற மாதிரி குச்சியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பட் நாங்கள் உள்ளே பூந்து போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க. பிளேஸ் அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருந்தது. இது என்ன டேம் என்னங்கிறது தெரியல, நான் வேணால் அதை செக் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் வந்து பைக்கரா வாட்டர் ஃபால்ஸுங்க. மெயின் ரோட்லேயே கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 500 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களால் நடக்க முடியலன்னா கூட அங்கே பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குங்க. பெர் ஹெட் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் அப் அண்ட் டவுன் பேட்ரி காரில் தான் போயிட்டு வந்தோங்க. பைக்கரா வாட்டர் ஃபால்ஸுக்கு டிக்கெட் உண்டு. அண்ட் அடல்ட் பெர் ஹெட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாரி கேமராவுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு 100 ஸ்டெப் நீங்கள் கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி நாங்கள் டேம் பார்த்துட்டு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் போகலங்க. அதுக்கு அடுத்த ஸ்பாட்டான பைக்கரா லேக்கு தான் போயிருந்தோம். பிகாஸ் நாங்கள் பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி கார் பார்க் பண்ண வந்தோங்க. அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த டிரைவர்கிட்ட வந்து கேட்டோம், ஃபால்ஸில் தண்ணி இருக்குமா அப்படின்ற மாதிரி. நாங்கள் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஃபால்ஸ்னால் தண்ணி மேலேருந்து கொட்டாது, உங்களுக்கு கீழே ஓடும், பட் தண்ணி வந்து ரொம்பவும் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னாருங்க. ஸோ அதை கேட்டுட்டு நாங்கள் சரி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட் போகிறதுக்கு, நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டோங்க. பட் நாங்கள் ஒன்ஸ் அந்த பைக்கரா லேக்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் அங்கே யோசித்தோம், சரி அப்படி நல்லாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை நாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப யூடர்ன் போட்டு பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோங்க. பட் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா தான் தண்ணி கீழே ஓடினா கூட அது பார்க்க சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. அவர் இந்த டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவருக்கு பார்த்த வரைக்கும் அது பெருசாக அழகாக இல்லைனா கூட எனக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே அழகாக தெரிஞ்சதுங்க. என்ன ஒரே கஷ்டம், திரும்ப நீங்கள் 100 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வரணும். பட் ஃபோட்டோ வீடியோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பக்கா ஸ்பாட்டுங்க. சுற்றிலும் மலை இருக்கும், நடுவில் வந்து அந்த ஓட மாதிரி தண்ணி ஓடுங்க, அது விழுகிறதே சூப்பராக இருக்கும். நீங்கள் விசிட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த ஸ்பாட் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்ட்டு. பேட்ரி கார் எங்கே ஏறுறீங்களோ அங்கேயே வந்து உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் இருக்குங்க. ஸோ அது மெஸ்ஸு தான். நீங்கள் அங்கே ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருக்கும், மீல்ஸ்லாம் கிடைக்குங்க, ப்ளஸ் பிரியாணி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைக்கரா லேக்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். அண்ட் நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரோடுங்க. மெயின் ரோட்டில் இருந்து இந்த ரோடு லெஃப்டில் பிரியுங்க. அண்ட் இந்த ரோட்டில் போனால் தான் நீங்கள் பைக்கரா லேக்கு ரீச் பண்ண முடியும். ஃபாரஸ்ட் டோல் ஒன்று வருங்க. அண்ட் நீங்கள் அங்கே டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் ரோடுன்றதுனால ரோடு பள்ளமிடமாக தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பைக்கரா லேக் சூப்பராக இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே எல்லாமே கிடைக்கும், ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஃபுட்டுன்னு எல்லாமே கிடைக்குங்க. அண்ட் நீங்கள் முக்கியமாக போட்டிங் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். பட் என்ன ப்ராப்ளம்னா, நானும் என் ஒய்ஃபு அப்புறம் வெண்பா குட்டி தாங்க போயிருந்தோம். ஸோ எய்தர் நீங்கள் 8 கெப்பாசிட்டி இருக்கிற போட்டை வந்து எடுத்துக்க முடியும், இல்லை அப்படின்னா 10 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற போட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 2 சிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற போட்டு, பெடல் போட்டு இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. ஆல்ரெடி வெண்பா குட்டி வந்து கவுண்டிலே வரமாட்டாளா, ஸோ நானும் என் ஒய்ஃப் இங்கே ரெண்டு பேருக்காக ஒரு 8 கெப்பாசிட்டி போட்டோ இல்லை 10 கெப்பாசிட்டி போட்டோ எடுக்கிறது வேஸ்ட்டுங்க. அண்ட் அதுக்கு நாங்கள் 1000 ருபீஸ் பேவும் பண்ணணும். இது தவிர ஸ்பீட் போட் இருக்குங்க, சேம் 1000 ருபீஸ். பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வெண்பா குட்டியை நாங்கள் கூப்பிட்டு போக முடியாது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இன்னொரு ஃபேமிலி கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோங்க. அப்புறம் இன்னொரு கப்பல் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கரெக்டாக எங்களுக்கு 8 மெம்பர்ஸ் கிடச்சிதுங்க. ஸோ நாங்கள் வந்து 8 கெப்பாசிட்டி இருக்கிற போட்டை வந்து பே பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் எங்களோட ஷேரான ₹250 அந்த ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்டோங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சீப்பாகவும் இருக்கும். அண்ட் 20 மினிட்ஸ் ரைடை நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த லேக் பார்த்தீங்கன்னா 70 அடி ஆழங்க, ஸோ பி கேர்ஃபுல். அதனாலேயே பார்த்தீங்கன்னா போட்டிங் அப்போது செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு செப்பரேட்டாக ஒரு போர்டே வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்த போட் ரைடர் எங்களுக்கு நல்லாவே என்டர்டெயின் பண்ணாருங்க. பெர் ஹெட்டுக்கு 125 ருபீஸ் தாங்க ஆகுது, 20 மினிட்ஸ் போட் ரைட் ஒர்த்துங்க. ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுட்டு வந்து இறக்கி விடுறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் அது ஆகிடுங்க. அப்புறம் போட்டுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க, அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிடையாதுங்க. ஸோ கேஷாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரோட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வியூ பாயிண்ட்டுங்க. இதோட பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நீடில் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேலை போகும்போதே ஒரு சூப்பரான வியூ இருந்ததுங்க. ஸோ அங்கேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் 4:00 போனீங்கன்னா மட்டும்தான் இந்த வியூ பாயிண்ட்குள்ளே போக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. இங்கேயும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன் இங்கே டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வியூ பாயிண்ட் போக முடியாதுங்க. வியூ பாயிண்ட் நம்மளை தேடி வராது, நாம் தான் அதை தேடி போகணுன்ற மாதிரி கிட்டத்தட்ட டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் நடக்கணுங்க. அதுவும் ஏத்தமாக இருக்கும், நடக்கிறது கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ ஏஜ்டு பீப்புள் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோ வந்துடும் நாங்களும் போய்கிட்டே தாங்க இருந்தோம்.
நிறைய பேர் பாதிலேயே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. பிகாஸ் நீங்கள் ஏறுற வரைக்கும் உங்களுக்கு வியூ பாயிண்ட் கண்ணுக்கே தெரியாதுங்க, பட் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டீங்கன்னா ஒரு நல்ல வியூவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அப்படி இருக்கும், கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு ஒரு 30 minutes அது அங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இறங்கினேனே டேரெக்டாக நீங்கள் அங்கே தான் போவீங்க. வீடியோ லென்த்தாக போகிறதுனால என்னால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலைங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.